வெல்கம் டு அனிதாஸ் தமிழ் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம அனிதாஸ் தமிழ் வ்ளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்கிற குழந்தைகளுக்கு ஆட்டு ஈரலை இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும், ப்ளஸ் வந்து உடல் எடை அதிகமாகும். ஸோ வந்து இந்த ரெசிபி நான் சொல்கிற மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு கொடுங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப அதாவது ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து என்ன மாதிரி டேஸ்ட்டில் பிடிக்குமோ, ரொம்ப மைல்டான காரம், மைல்டாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி கொடுங்க. நான் எதுக்கு இவ்வளோ ஷியோராக சொல்கிறேன்னா, என்னோடய ரெண்டு பசங்களுக்கும் நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணி கொடுப்பேன், ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இப்போ நம்ம இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஆட்டீரல் வந்து நான் 250 கிராம் எடுத்திருக்கேன், 1/4 கிலோ அளவுக்கு. ஆட்டீரல் வந்து தனியாக இந்த மாதிரி எடுத்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம மட்டன் வாங்கிட்டு அது கூட சேர்த்து எடுக்கும்போது கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி வந்து குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் தனியாகவே ஆட்டீரல் வந்து 1/4 கிலோ வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு குக்கரில் உப்பு மஞ்சத்தூளும் போட்டு ஒரு 5 விசில் வர மாதிரி விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஈரல் வந்து நல்லா சாஃப்டாக வந்து வேகும். அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரையிங் பேன் வச்சுட்டு அதில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். இது குழந்தைகளுக்கு அப்படிங்கிறனால தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நார்மலாக பெரியவங்க சாப்பிட்றதுனா நார்மல் ஆயில் வந்து நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் நல்ல எண்ணெயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடணும். அப்போ தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து, சில குழந்தைங்களாம் வெங்காயம் பிடிக்காது. ஸோ வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிவிட்டு பண்ணும்போது அது அந்த ஈரலோடு சேர்த்து நல்லா மிங்கிளாயிரும். நல்லா வந்து வெங்காயம் வந்து ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்த ஈரல் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கிறோம். அதோடய தண்ணியோடையே வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் பெப்பர், அதாவது குறுமிளகுத்தூள், பிளாக் பெப்பர் பவுடர், இதை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்ல சுருளை வந்து வேக வைக்கணும். இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வாரம் 2-3 தடவை வந்து தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து பல் முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே நீங்கள் இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம். அதுவும் முக்கியமாக இந்த தேங்காய் எண்ணெயில் பண்ணி கொடுக்கும்போது நல்லா மணமாக இருக்கும், நல்லா பிரியமாக சாப்பிட்டுக்குவாங்க. இது கூடவே நீங்கள் வந்து சாப்பாடு போட்டு நல்லா வெறும் சாப்பாடு நல்லா குழக்குழன்னு வேக வச்சு இந்த இதில் இருக்கிற அந்த மசால் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து போட்டு நல்லா பிசைஞ்சு ஊட்டி விட்டு ஈரலையும் வந்து கொடுங்க. கொடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 2 வாய் வர அளவுக்கு ரசஞ்சோறு வந்து ஊட்டி விட்டிங்கன்னா சீக்கிரம் டைஜஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹாட் வாட்டர் வந்து கொடுத்துருங்க குழந்தைங்களுக்கு. கொடுக்கும்போது ஈஸியாக வந்து டைஜஷன் ஆயிரும். இந்த 1.5 வயசுலேருந்து நீங்கள் வந்து இந்த ஈரல் வந்து பண்ணி கொடுக்கலாம். வாரத்தில் 1-3 தடவை வந்து பண்ணி கொடுக்கலாம். நல்ல வெயிட் வந்து கெயின் ஆகும், ப்ளஸ் ஹீமோக்ளோபின் வந்து இதில் அதிகமாக இருக்கனால குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து, தாமிரம், பாஸ்பரஸ், செலினியம், விட்டமின் ஏ, B12 இந்த மாதிரி ஏராளமான சத்துக்கள் வந்து இதில் இருக்குங்க. பெரியவங்க வந்து இது வந்து லிமிட்டாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து புரதச்சத்து வந்து 40% அதிகமாக இருந்தாலும் இதில் ஃபேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கனால பெரியவங்க வந்து கொஞ்சம் லிமிட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். சின்னவங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை. வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஃபேட் வந்து அதிகமாக நம்ம வந்து சேர்த்துறது ரொம்ப நல்லது தான். நான் வந்து இதை செஞ்சேன்னா 2 பீஸ் மட்டும்தான் சாப்பிடுவேன். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு தான் நான் வந்து கொடுப்பேன். குழந்தைங்களுக்கு வந்து சத்து ரொம்ப அவசியம். ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.